ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பஜ்ஜி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் ஈஸியான முறையில் செஞ்சுட முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப்பு கடல மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் குவார்ட்டர் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆப்பசோடா மூணு சிட்டிக்க அளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்தோம்னா எண்ணெய் இழுக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க குவட்டர் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம் இப்போ தண்ணி ஊற்றி கலந்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ தான் நல்லா எழும்பி வரும் நம்மளுக்கு பஜ்ஜி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம் இன்றைக்கி முதல்ல இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் மாவில் டிப் பண்ணி போட்டுருங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எண்ணெயும் அவ்வளோ இழுக்காது சோடா மாவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டுடலாம் இதே மாதிரியே மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டு எடுத்துடலாம் வாழைக்காய் பஜ்ஜியும் ரெண்டு பக்கமும் சிவந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்து நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜியை போட்டுடலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு இப்போ கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதையும் எடுத்துடலாம் பஜ்ஜிங்கள்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா